வறுமைக்கு காரணம் செய்தவனே என்று ஐயா கூறுகிறார். வாங்க என்ன சொல்றாரு? இருக்குமா சூழ் வந்துட்டா எல்லாம் சோம்பேறியாக்கான்னு சொல்லி துடைக்காரா? எத்தனை பேர் ஏழை எளிய மக்கள் இருக்கான், முன் செய்த வினைக்காரமாக வறுமை இருக்கலாம். அந்த வறுமைக்காரனா அவன் உணவு கொடுக்கும்போது சோம்பேறியாக்கன்னு சொன்னான். இடே மனிதா, இப்படி வார்த்தை சொல்லாத தாயி, வார்த்தை சொல்லாதப்பா. முருகப்பான் கோபம் வந்துடா, உன் செய்த வேணன்காரமாக வறுமையில் இருக்கான்டா. அவனுக்கு உணவு கொடுத்து மகிழ்ச்சி அடையினா அவன் சோம்பேறியாக்குன்னு சொல்லாதே. அவனை ஏயான்னு கேட்டான், ஏய் அப்படி சொல்கிறான்னு. அவனுக்கு ஆட்டு போல் இருக்கின்றார். ஆடு எந்த ஆட இந்த காலில் அந்த மருத்துவமனை இருக்குது, அவட்ட கேட்டேன் டாக்டர்கிட்ட. ஐயா நாய்க்கு உடம்பு சரினா வந்துக்க ஊசி போட்டுக்கிறானே? ஆமாம் போட்டுக்கிறான். முயலுக்கு வந்தால் ஊசி புரியல? ஆமாம். மாட்டுக்கு ஊசி போடுறேன். நாய்க்கு ஊசி போட்டு காப்பாற்றியே, ஏன் ஆட்டுக்கு உடம்பு சரினு யாராவது வந்தான்னு கேட்டேன். அந்த மீட்டியை முடிச்சிடறாண்டா. எந்த கால்நடை மருத்துவட்டி கேட்டேன், நாய்க்கு ஊசி போட்டேன், முயலுக்கு ஊசி போட்டுறேன், மாட்டுக்கு ஊசி போடுறேன், குதிரைக்கு ஊசி போடுறேன், ஆடைக்கு ஊசி போடுறேன், இந்த ஆட்டுக்கு ஊசி போடலண்டா. ஆசி வீட்டு போடுற அவசியம் இல்லை, அவனை முன்னே முடிச்சிட்றான். ஆக ஆட்டு போல வச்சுட்டு சொல்லுவான், அவன் எல்லாத்தையும் சோபரி ஆக்கணும். எந்த அடா தானாக செத்துட்டு பார்த்துக்கலாம். அட பாவமே, இந்த உலகத்தில் ஆடு மட்டும் தானே சாகாது, கொடைசியை தான் செய்யும். கொலைக்குறி ஆடுது, கொலைக்குச்சி ஆடுது. அந்த ஆட்டுக்கு மட்டும் எல்லா உயிரும் தானே சாகும், சில உயிர் சாகலாம், ஆனால் எல்லா ஆடும் கொடை செய்யப்பட்டே சாகுது. அது மாதிரி ஆட்டு மூலம் உள்ளவே சொல்லுவான், எல்லாத்தையும் சோமரி ஆக்கணும். அவன் பேச கேட்காதே, அந்த பாவி பார்க்காதே, பேசாத எடுத்து பேசாத விட்டேன். இந்த எல்லாத்தையும் சோமரி ஆக்கன்னு சொன்னால் அவனை பார்க்காதே, அவன் பாவி அவன். ஆனால் ஏழையிலே மக்கள் இருக்கான், ஆனால் செல்வ பிறப்பிருந்தான். என்னைக்காவது கேட்டார், வறுமை இருக்குல்ல, அவன் ஏயா வறுமையில் பிறந்திருக்கான்னு கேட்டான். முருகா ஏயா எனக்கு இவ்வளோ வறுமைன்னு ஒரு வார்த்தை கேட்டான்டா. இவன் தான் ஆடு கொழி வெட்டானே, கடவுள் பேரா சொல்லி ஆடு கொழி வெட்டான். எப்போ அவன் கருவு செய்வே நான்? ஏடா வாடா பழனிக்கு வா, திருப்பூர் குன்றவா, பழமுது சோலை வா, திருச்செந்தூர் வா, திருத்தணிக்கு வா, அங்கே வாடா. அவன் எங்கே போ, அங்கே ஆடு கொழி வெட்டி ஏடா அப்படின்னா வியாச பக்கம் சொன்னார். எல்லாத்தையும் ஞானம் என்ன எடை செய்வா, மதிப்புடா நூறு ஆண்டைக்கு ஒருத்த வரணுண்ணா. ஏயண்ணா நிறையா ஞானி உருவாக்கூடாது, அதுக்காக என்னாச்சு தெய்வத்தின் பேர் ஆடு கோழி வெட்டான்னு சொன்னான். ஆடு கோழி வெட்ட வெட்ட அவனுக்கு அறிவு மணிக்கே போகும், சுத்தமாக அறிவு மணிக்கு போகும். ஒரு மனிதன் சுத்தமான ஏடா ஏயண்ணா, அவன் ஆடு கோழி வெட்டணும், அவன் நரகத்து போகணும். அவன் நரகத்து போகவே இந்த ஏற்பாடு செஞ்சு வியாசப்பாக தான் இந்த வேலை செஞ்சார். இப்போ விபோச்சு வேணா மறுக்கிறண்ணா, வருகால வருத்துறா கடிகாலத்தில் இப்போ 700 கோடி பேர் எக்காட்டுக்கான், ரெண்டு பங்கு ஆகும். இப்போ சொல்கிற உண்மையை சொல்கிறேன், கொங்கன மரிசு கொனக்கு மரிசு சொன்னார், கொங்கன மரிசு சொன்னார் ரெண்டு பங்குடா. இந்த கலிகாலத்தில் ஒரு 700 ரெண்டு பங்கு ஆகும். இப்போ 9 கோடி பேர்னா 18 கோடி ஞானிகள் வர போகிறாங்க, அவ்வளோ ஆற்றல் இருக்குது. ஆக இந்த சங்கம்